الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقال الله تبارك وتعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والتسليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஸ்லீம்கள், முஃமின்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. மரியாதைக்குரிய உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய துவக்க நாளையிலே நாம் இருக்கிறோம். உலகத்தையும் உலக மக்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கொடிய கொல்ல நோயிலே இருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய பரக்கத்தால் எம்மையும் இந்த உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அமல நாம் செய்வதாக இருந்தாலும் எங்களுடைய அந்த அமலுக்கு நீயத்து அவசியம். எங்களோட உடம்புக்கு எப்படி தலை முக்கியமோ அவசியமோ, அதுபோல நாம் செய்கின்ற சிறிய அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அதற்கு நீயத்து இல்லை என்றால், நீயத்து வைக்கப்படாவிட்டால் எங்கட அமல அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் செய்கின்ற இபாதத்துகளுக்கு கூலி அல்லாவினால் வழங்கப்பட மாட்டார். ஒரு அமலை நாம் செய்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் அவதானிக்கிறான். குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் காட்டும், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீனா லஹுத்தீன், தூய்மையான மன எண்ணத்தோட அல்லாஹுவ வணங்கப்படுவதற்கு அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹு தஆலா சொல்லிக் காட்டுவான், லன் யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பான் செய்யப்படக்கூடிய பிராணிகளுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடையாது, மாறாக அவனுடைய தக்வா, அவனுடைய இறையச்சம், அவனுடைய நீயத்து அல்லாஹுவை சென்றடையும். சங்கையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வலா இலா ஜிஸாமிக்கும் வலாக்கின் யன்ஸுரு இலா குலூபிக்கும். உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய தோற்றத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, உங்களுடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அமல் செய்வது பெரிதல்ல. அமல் செய்கின்ற பொழுது தூய்மையான எண்ணத்தோடு அந்த அமல்களை செய்வதுதான் அவசியம். அமல்கள் எப்படியும் செய்யலாம், எந்த கோணத்திலும் செய்யலாம், எந்த இடத்திலும் செய்யலாம், எல்லா இடத்திலும் செய்ய முடியும். ஆனாலும் அந்த அமல்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த அமல்களுக்கு தூய்மையான எண்ணத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பின்னியார், எல்லா அமல்களும் நீயத்தை கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நீயத்தை வைத்துதான் எல்லா அமல்களும் கணிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நீயத்து தேவை இல்லை என்றால்,
அமல்களுக்கு இபாதத்துகளுக்கு நியத்து வைக்க வேண்டியது அவசியமில்லை என்றால் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு கருத்தாக இருக்கிறது. நியத்துல் முஃமின் ஹைரும் மின் அமலிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு முஃமினுடைய நியத்து இருக்கிறதே அவனுடைய அமலை விட மேலானது. ஒருவன் அமல் செய்கிறான், நியத்து வைக்கவில்லை, அதை விட ஒரு மேலான காரியம்தான். ஒரு மனிதன் மனதிலே இந்த அமலை செய்ய வேண்டும், இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், ஆனால் அதை அவனால் செய்ய முடியவில்லை என்றால் நியத்தில்லாமல் செய்கின்ற அமலை விட ஒரு மனிதன் ஒரு காரியத்தை ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அவனுடைய மனதிலே நீண்டகால ஒரு அவா, நீண்டகால எண்ணம், ஆனால் அதை செய்ய முடியவில்லை, மனதிலே அதை பற்றி ஒரு ஆதங்கம், அதை பற்றி ஒரு எண்ணம், அமல் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை என்றால் அல்லாஹு தஆலா அந்த நியத்துக்கு அவனுக்கு குழி கொடுக்கிறான். தொழுக நோன்பு ஒரு தனி அமல், தனி அமலாக இருப்பது போல நாம் செய்யக்கூடிய இந்த நியத்தும் ஒரு தனி அமலாக இருக்கிறது. எந்த அமலாக இருந்தாலும் அது பெருசாக இருக்கலாம் அல்லது சிறுசாக இருக்கலாம், எதை செய்வதாக இருந்தாலும் எல்லா அமல்களையும் இறைவனுக்காக வேண்டியே நாம் செய்ய வேண்டும். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் எங்களுக்கு கூலியை தருவான் என்ற எண்ணத்தோட என்ற நம்பிக்கையோட எங்களுடைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அமலுக்கு பூரணமான கூலியை தருவான். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் ரமலானுடைய மாதத்தில் நோபிடிக்கிறானோ அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை சிறிய குற்றங்களை மன்னித்திருக்கிறான். சங்கையானவர்களே, ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையோட அல்லாஹ் எங்களுக்கு கூலியை தருவான், அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருவான் என்ற நம்பிக்கையோடு ஒரு மனிதன் அமல் செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்கிறான். அருமையானவர்களே, நியத் என்பது உள்ளத்திலிருந்து தான் வர வேண்டும், நியத்துக்குள்ள இடமே உள்ளந்தான். அப்படி என்றாலும் அதை நாவினால் சொல்வது இருக்கிறதே அது ஒரு சிறப்பு. மனதால் நியத்து வைத்துவிட்டால் போதும், அந்த நியத்தை நாங்கள் வாயினால் சொல்கின்ற பொழுது, வாயினால் உச்சரிக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற அமலுக்கு மென்மேலும் அது வலுவை கொடுக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வகூலு கவுலன் சதீதா, அழகான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். நியத்து என்பது ஒரு அழகான வார்த்தை. எங்கட அமலுக்கு நாம் செய்யக்கூடிய, எங்கட அமலுக்கு நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. எனவே நாம் நியத்தை உள்ளத்தினால் வைப்பது போல வாயினாலும் நாம் அதை கூறுகின்ற பொழுது, வாயினாலும் அதை சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய அமல் மென்மேலும் சிறப்பாகிறது, மென்மேலும் அல்லாவினால் அது உயர்வான நிலைக்கு ஆக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நியத்து என்பது உள்ளத்தினால் நினைத்துவிட்டால் போதும், ஆனாலும் வாயினால் அதை மொழிவது, நாவினால் சொல்லி அந்த இபாதத்தை ஆரம்பிப்பது இருக்கிறதே ஒரு சிறந்த ஒரு சுன்னத்தாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செய்கின்ற இபாதத்துகளுக்கு எப்பொழுது நியத்து வைக்கிறோம், நாம் இபாதத்தை எப்பொழுது ஆரம்பிக்கிறோமோ ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நியத்தை வைக்கிறது தான்
அந்த அமலுக்கு துணையாக அமைகிறது. நாம் நோம்பு பிடிப்பதற்காக சஹருக்கு எழும்பி சாப்பிடுகிறோம். நாம் சாப்பிட்டது நோம்பு பிடிப்பதற்காக வேண்டித்தான். சிலர் சஹருக்கு சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு விட்டு நோம்பை பிடிக்க மாட்டார்கள். சிலர் வீட்டில் இருந்து தொழும் நோக்கத்தோடு பள்ளிக்கு வருவார்கள், தொழாமலும் சென்று விடுவார்கள். எனவே நான் வீட்டிலே இருந்து வந்தது தொழுவதற்கு, நான் சஹருக்கு எழும்பினது நோம்பு பிடிப்பதற்கு. இப்படி நாம் எண்ணிவிட்டால் எங்களுடைய நீயத்து சரியாக கணிக்கப்பட மாட்டார். எனவே அந்தந்த நேரத்தில் அந்த அமலுக்கு நாம் நீயத்து வைத்து கொள்வது வேண்டப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ நாம் நோம்புடைய காலத்தில் இருக்கிறோம். நோம்புக்காக வேண்டி எப்பொழுது நாம் நீயத்து வைக்க வேண்டும்? நோம்புக்காக வேண்டி நீயத்து வைக்கப்படக்கூடிய நேரம் மகரிபிலே இருந்து சுபுகுடைய நேரம் வரங்காட்டியால். எப்பொழுது சூரியன் மறைகிறதோ அதிலே இருந்து நோம்புக்காக நீயத்து வைக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகிறது. ஃபஜ்ருடைய நேரம் வர அந்த நீயத்துக்கான நேரம் நீடிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யுஜ்மி இஸ்ஸியாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு. யார் ஃபஜ்ருக்கு முன்னால நீயத்து வைக்கவில்லையோ அவனுக்கு எந்த நோன்பும் கிடையாது. இந்த ஹதீஸ் அபுதாவுதில் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சுபகுக்கு முன்னால் நீயத்தை வைத்துக் கொள்வது நோன்புக்காக வேண்டி கடமை என்பதை இந்த ஹதீஸு எங்களுக்கு சொல்லி காட்டும். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இது தாரமியில் நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மல்லம் பையத்து சியாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு. யார் ஃபஜ்ருக்கு முன்னால நோம்புடைய நீயத்தை வைக்கலையோ அவனுக்கு எந்த நோம்பும் கிடையாது. எனவேதான் மாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை மையமாக வைத்து அவர்கள் சொல்வார்கள், நோம்புக்காக வேண்டி ஒரு மனிதன் நீயத்து வைப்பதாக இருந்தால் மகரிபிலே இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் அவன் நீயத்து வைக்கிறான். இந்த காலப்பகுதியில் ஒரு மனிதன் நீயத்து வைக்கவில்லையானால் அவனுடைய நோன்பு அவனுக்கு கூடாது. எனவேதான் இந்த நோன்புடைய நீயத்தை இரவையில் வைக்க வேண்டும், பகலில் வைக்க முடியாது. ஆனால் சுன்னத்தான நோன்பாக இருந்தால் சூரியன் சரியாக நடு உச்சிக்கு வரங்காட்டியாலும் அந்த நீயத்துடைய காலம் நீடிக்கும். ஃபர்லான நோன்புக்கு அப்படியல்ல, சுபகுக்கு முன்னால் நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் அந்த மனிதன் அந்த நோன்புக்கான நீயத்தை சூரியன் நடு உச்சிக்கு வருகின்ற வர அந்த நீயத்தை வைத்து கொள்ளலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஏதா சரி சாப்பிடுவதற்கு இருக்கிறதா? அந்த நேரத்தில் அவர்கள் பதில் சொன்னார்கள், எதுவுமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு நான் நோம்பு பிடிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த ஹதீஸ ஆதாரமாக எடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நோன்புக்கு நீயத்து வைப்பதாக இருந்தால் அவன் மகரிபிலே இருந்து ஃபஜ்ருக்கு இடப்பட்ட நேரத்தில் அவன் நீயத்து வைக்க வேண்டும். நீயத்து வைக்கின்ற பொழுது அந்த நீயத்தில் ஃபர்லான நோன்பு என்று அவன் குறிப்பிட வேண்டும். இல்லாவிட்டால் சுன்னத்தா ஃபர்லா என்று எங்களுக்கு அறிய முடியாமல் போய்விடும். எனவேதான் ஃபர்லான நோன்பாக இருந்தால் அந்த ஃபர்லான நோன்பு என்று அவன் அந்த நீயத்தில் குறித்து சொல்வது கட்டாயமாகும். எனவே நீயத்தை இரவையில் வைக்க வேண்டும், அடுத்ததாக ஃபர்லான நோன்பு என்று அவன் குறிக்க வேண்டும். ரமலானுடைய நோன்புடைய நீயத்தை ஒவ்வொரு நாளும் அவன் மீட்டி மீட்டி சொல்ல வேண்டும். ரமலானுடைய ஆரம்பத்தில்
நீயத்தை பொதுவாக வைத்துவிட்டால் ஷாபி மதுகபுடைய அடிப்படையில் அது போதாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு முன்னால், மகரிபிலே இருந்து ஃபஜ்ருக்கு முன்னால் இந்த நீயத்தை அவன் வைத்து கொள்வது அவசியமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, நோம்புடைய நீயத்தை நாம் எப்படி சொல்வது? அதுக்கென்று வார்த்தைகள் இருக்கிறதா? ஆம். இமாம் நவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான வார்த்தையை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் அந்த வார்த்தையைத்தான் இன்று உபயோகித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தராவீஹ் தொழுகைக்கு பின்னாலும் அந்த முறையை கையாண்டுதான் எங்களுக்கு நீயத்தை சொல்லித்தரப்படுகிறது. நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமதானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்துடைய ரமலானுடைய ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன். அழகான வார்த்தையை எங்களுக்கு மரியாதைக்குரிய இமாம்கள் சொல்லித்தந்திருக்கிறார். இங்கு ஒரு சர்ச்சையை எங்களுக்கு கிளப்புவார்கள். நாளை என்ற வார்த்தை சரியா பிழையா? அருமையானவர்களே, கதன் என்ற அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை சரியாக புரிஞ்சிட்டா பிரச்சனை தீர்ந்துவிடும். கதன் என்ற அந்த சொல் இருக்கிறதே அடுத்த நாளைக்கும் சொல்லப்படும், அடுத்த நாள் வருகின்ற பகலைக்கும் சொல்லப்படும். நோன்பு என்பது பகலையில் பிடிப்பதுதான் கடமை, இரவையில் பிடிக்க முடியாது. சிலர் காரணம் சொல்வார்கள், மகரிபு ஆகிட்டா அடுத்த நாள் ஆரம்பம். இஸ்லாமிய கணக்குப்படி மகரிபு ஆரம்பித்துட்டா, சூரியன் மறைஞ்சிட்டா அடுத்த நாள் ஆரம்பமாகி விடுகிறது. எனவே அடுத்த நாள் ஆரம்பமானது பிறகு எப்படி நாளை பிடிக்க என்று சொல்ல முடியும் என்ற சர்ச்சையை கிளப்பி, நாளை என்று சொல்ல முடியாது, இன்றுதான் சொல்ல வேண்டும் என்று சிலர் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கதன் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே பகல் என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். அகராதிகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது கதன் என்ற அந்த சொல்லுக்கு பகல் என்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நோம்பு பிடிக்க அல்லாஹ் சொன்னது இரவையில் அல்ல, பகல்தான். எனவே நாளை என்று நாம் சொல்கின்ற பொழுது நாம் சரியாகத்தான் சொல்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், சும்ம அதிம்மு ஸியாம இலல் லைலி, இரவு வரைக்கும் உங்களுடைய நோன்பை நீங்கள் பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். அப்படின்றா எப்ப ஃபஜ்ர் வருகிறதோ அதிலே இருந்து மகரிபு வரங்காட்டியாலும் நாம் நோன்பை பிடிக்கலாம். எனவே கதன் என்ற சொல் நாளை பகலையில் நான் நோன்பு பிடிக்க என்பதுதான் அர்த்தம். அருமையானவர்களே, அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அரபி வருகிறார். ரமலானுடைய ஆரம்பம், அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்று நான் திரையை கண்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபியை பார்த்து சொன்னார்கள், நீ கலிமா சொல்லியிருக்கிறியா? ஆம் என்றார். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பிலால், அஸ்லிம் ஃபின்னாஸ் ஃபல்யஸூமு கதன், நீங்கள் நோன்புக்காக அழைப்பு விடுங்கள், நாளை அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும். சங்கையானவர்களே, இந்த ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே கதன் என்ற வார்த்தையை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். திரை பார்ப்பது மகரிபுக்கு பிறகுதான், மகரிபுக்கு பிறகு அடுத்த நாள் ஆரம்பமாகிவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? மகரிபு ஆகிவிட்டால் அடுத்த நாள். அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? ஃபல் யஸூமு அல் யௌம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல் யஸூமு கதன், நாளை மறுதினம், நாளை பகல் அவர்கள் நோபிடிக்கட்டும். ஆகவே பிலாலே, மக்களுக்கு நாளை நோன்பென்று அறிவிங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆக சங்கக்குரியவர்களே, பெரியோர்களே, நாம் நீயத்தில் சர்ச்சையை கிளப்ப தேவையில்லை. இந்து என்று சொல்வதுதான் தவறு. இந்து என்று சொல்லிவிட்டால் இரவும் ஆகிவிடும், இரவும் அந்த சொல்லுக்குள் அடங்கிவிடும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இரவையில் நோன்பிடிக்க சொல்லவில்லை, பகல்தான் நோன்பிடிக்க சொல்கிறான். நாம் இந்து என்று சொல்லிவிட்டால் அது இரவையும் சேர்த்துவிடும். எனவே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அருமையானவர்களே, எனவே நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பை சரியாக பிடித்து, நீயத்துகளை சரியாக வைத்து, பூரணமான கூலியை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.